அங்க எல்லாருமே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்களும் எல்லாருமே எங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம்னா மெட்ரோ அண்டர் கிரவுண்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு பிளாட்டுக்கீழும் ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கு. அங்கதான் நாங்க பாம்ப் ஷெல்டர் அந்த மாதிரி இடத்துல தான் நாங்க எல்லாருமே ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஃபுட் இல்ல, பிளாங்கெட் இல்ல, இந்த கோல்ட்ல நாங்க இது மட்டும்தான் இருக்கு, பட் இது பத்தாது, ரொம்ப கோல்டா இருக்கு. அண்ட் இந்தியன் எம்பசி இஸ் ஆப்வியஸ்லி ட்ரைங் தேர் பெஸ்ட், வீ நோ, பட் அவங்க போட்ட ரெஸ்கியூ பிளான் எல்லாமே வெஸ்டர்ன் பார்டர்ல இருக்கவங்க எல்லாருக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் நாங்கெல்லாம் பார்டர் ரீச் ஆகணும்னாலே, ஃபார் எக்ஸாம்பிள் போலாண்ட் ஹங்காரி அந்த மாதிரி பார்டர் ரீச் ஆகணும்னா இட் இஸ் கிலோமீட்டர்ஸ் அவே, வி நீட் பஸ், ட்ரெயின் ஆர் சம்திங், பட் வி ஹவ் நோ சோர்ஸ். அண்ட் ஸோ லைக் வி ரெக்வஸ்ட் இந்தியன் எம்பசி to do some plan according எங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. கார்கிவ்ல மட்டும் 8,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். யுக்ரைன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா 20,000 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ வி ரெக்வஸ்ட் இந்தியன் எம்பசி டு ட்ரை தேர் பெஸ்ட், விச் தே ஆர் ஆல்ரெடி டூயிங், பட் ஸ்டில். ஹாய், நாங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் உக்ரைன்ல மெடிசன் படிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா இப்ப வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டியில ஒரு யூனிவர்சிட்டியில நாங்க படிச்சிருக்கோம். நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் கோர்ஸ், இப்பதான் நாங்க வந்தோம். இப்ப வந்து இங்க மிசைல்ஸ் பாஸ் ஆகுதுங்கிற ஒரு ரீசன்னால எங்க எல்லாத்தையும் சேஃபா இங்க வந்து இங்க பங்கர் கூட்டு வந்திருக்காங்க. உங்களால பாக்க முடியும் நினைக்கிறேன். நாங்க இப்ப எல்லாருமே இப்ப சேஃபான பிளேஸ்லதான் இருக்கோம். பட் இந்த சிச்சுவேஷன் எவ்வளவு நேரத்துக்கு மீறிக்கும் தெரியல. எங்களால பாக்க முடியும், ஒரு ஓல்ட் பில்டிங்ல தான் நாங்க இருக்கோம். சோ நாங்க ரொம்ப பயத்துல இருக்கோம். அதே போல எங்க பேரண்ட்ஸும் ரொம்ப பயத்துல இருக்காங்க. சோ நாங்க ரெக்வஸ்ட் என்ன பண்றோம்னா, எங்க சீக்கிரமா இங்க இருந்து அப்படியே இந்தியா ஸ்கூலுக்கு போறோம். சோ முன்னாடியான ரெக்வஸ்ட் நாங்க வைக்கிறோம். ஹலோ, என்னோட பேர் ராஜீவ். நான் இப்போ உக்ரைன்ல இருக்க கார்கிவ்ன்ற ரீஜன்ல தான் இருக்கேன், அதாவது பார்டர் டு ரஷ்யா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃபுல்லாக கண்டினியூஸாக பாம்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் ஆல்ரெடி தங்கியிருந்த ஃப்ளாட் எல்லாத்தையும் விட்டுட்டு மெட்ரோவுக்கு உள்ளே வந்துட்டோம், ரெஃப்யூஜிஸ் மாதிரி. எங்கள் கூட நிறைய உக்ரைனியன்ஸும் இருக்காங்க. ஒரு ஃபியூ ஹவர்ஸ் பேக் இந்தியன் எம்பசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹங்கேரி அண்ட் போலாண்டோட பார்டர் சப்போர்ட் பண்ணுறோம், அப்புறம் ஏர் இண்டியா வந்து அங்கே வந்து எவாக்குவேஷன் பண்ண போகிறாங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அதர் சைட் ஆஃப் த கண்ட்ரி. பட் என்ன பிரச்சனைனா இங்கே ரொம்ப சிவியராக இருக்குது. அண்ட் அதை கார்கிவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை பற்றி யாருமே இன்னும் பெருசாக பேசலை. அண்ட் எவாகேஷன் பிளான் என்னன்னு சொல்ல எங்களுக்கு ரொம்ப பேனிக் ஆகுது. அண்ட் என்னோட சேர்ந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சிருப்பாங்க இங்கே. அதில் 2,000 பேர் தமிழ் பேசுகிற ஸ்டூடெண்ட்ஸ் தான், தமிழ்நாட்டிலருந்து வந்திருக்காங்க. சிஎம் சார் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ ஃப்ளைட்டு எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் என்ன விஷயம்னா, கார்கிவில் நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதனால் அதர் சைட் ஆஃப் த ஹங்கேரி லிபிவ் அந்த சைட்லேருந்தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எவாக்குவேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இப்போது. பட் எங்களால் வந்து எவ்வளோ நாள் இங்கே வந்து ஃபுட் சப்ளைஸ் இல்லாமல் இன்றைக்கி ராத்திரி கரண்ட் வர போயிடும்னு சொல்கிறாங்க. மெட்ரோவில் ரொம்ப கோல்டாக இருக்கும்னு வர சொல்கிறாங்க. வி டோன்ட் வேர் எல்ஸ் டு கோ. இங்கே இப்போ நாங்கள் மெட்ரோக்குள்ளேயே ஸ்டக் ஆகிட்டோம்னா யார் வருவாங்கன்றதும் உங்களுக்கு தெரியல. எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் PDFல அனுப்பியிருக்கோம். இப்போ நாங்கள் மெட்ரோவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இல்லாமல் எங்கள் பக்கத்தில் ஒரு 2 மந்த்ஸாகவே ஒரு 3 ஹாஸ்டலில் ஃபுல்லாக இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. அதில் நிறைய பேர் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் மீடியா வந்து இதை கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக எடுத்து கார்கிவில் நடக்கிற இப்போ இந்த சுச்சுவேஷனை வந்து கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக பேசி எவாக்குவேஷன் பிளானை கொஞ்சம் ஸ்டார்ட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணால் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை இப்போ வந்து ஃபுல்லாக சிட்டிக்குள்ளேயே மிசைல்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கார்கிவ் சிட்டிக்குள்ளேயே புஷ்கின்ஸ்கான்ற ஏரியாலையும் இன்னொரு ஏரியாலையும் மிசில் டைரெக்டாக ஸ்ட்ரீட்குள்ளேயே இருக்கிற ஃபோட்டோஸும் இப்போ வந்து கிடச்சிருக்கு எங்களுக்கு. ஸோ வி ஆர் வெரி ஸ்கேட் அண்ட் வி ஆர் பேனிக்கிங். அண்ட் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியாது. இப்போ எவாக்குவேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எங்களுக்கும் இருக்க டிஸ்டன்ஸே 1,000 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கேருந்து எங்களுக்கு பஸ் இல்லை, ட்ரெயின் இல்லை, கார் இல்லை, எங்களுக்கு எந்த விதமான டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இல்லை, பக்கத்தில் எந்த ஷாப்ஸும் இல்லை. போய் ஒரு சாப்பாடு வாங்கணுன்னா கூட எங்களுக்கு வேறு எந்த இடமும் இல்லை. எங்களால் எத்தனை நாள் இது மாதிரி இருக்க முடியும் தெரியல. மெட்ரோ எந்த அளவுக்கு சேஃப்னும் தெரியல எங்களுக்கு. வி ஆர் சீரியஸ்லி பேனிக்கிங். அண்டு இதை பற்றி தமிழ்நாடு சிஎம் வந்து ஒன்றிய அரசுக்கிட்ட இதை வந்து தீவிரமாக பேசணும். கார்கிவ் சிட்டி, லுகான்ஸில் இருக்க பசங்க, இந்த பார்டரில் இருக்க ரஷ்யா பார்டரில் இருக்க எல்லா சிட்டிஸில் இருக்க பசங்களை பற்றி கொஞ்சம் சீரியஸாக பேசுறதுக்காக புஷ் பண்ணணும்.
அப்படி பண்ணி இன்றைக்கே எங்களுக்கு சம்திங் சம் பாசிட்டிவ் சம் சம்திங் டு ஹோப் ஃபார் சம்திங் டு ஹோல்ட் ஆன் டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நியூஸ் கிடச்சா இல் பி மச் மோர் ஹெல்ப்ஃபுல். பசங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், எங்களுக்கும் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். ஸோ தேங்க்யூ. சொல்லல.